Hi friends, welcome to our channel Ananthasri. இன்னைக்கு நம்ம குட்டியா அழகா சின்ன வீடு செய்ய போறோம். இந்த மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு கிராப் ஷீட், அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கிராப் ஷீட், சிசர், கம், ஸ்கெட்ச் பென், ஸ்கேல், அப்புறம் அதுக்கு டிசைனுக்கு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ், அவ்வளோதான். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ரெண்டு கிராஃப்ட் ஷீட் எடுத்திருக்கேன், ரெண்டும் 15x15 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரூஃப் பார்ட் செய்ய போகிறேன், ரூஃப் செய்ய போகிறேன். அதுக்கு நான் டார்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போது 15 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிப்போம். ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம கோடு போட்டுருவோம். இப்போ நம்ம கோடு போட்டுட்டோம், 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி கோடு போட்டுட்டோம். இப்போ நம்ம அப்படியே மடிச்சிடலாம். இதை வந்து இந்த கோட்டுக்கு நேராக மடிக்கணும். எப்போ இதை இந்த கோட்டுக்கு நேரா மடிக்கணும். மடிச்சாச்சு. இப்போ நம்ம இப்படி 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம இப்படி கோடு கிழிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை மடிச்சுக்கலாம். இதை வந்து இந்த கோட்டுக்கிட்ட நெக்ஸ்ட் இதை எடுத்து இந்த கோட்டுக்கு நேராக. இப்போ நான் மடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் இதை இப்படி வச்சு, இதுக்கு மேலே இதை இப்படி வச்சு நீங்கள் மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கே ரெண்டு கோடு தெரியும். அந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் வந்து இதை வந்து இப்படி எக்ஸ் மாதிரி மடிக்கணும். அதுக்கு இதை இப்படி மடிங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இதை வந்து இப்படி மடிங்க. இப்போ எக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு செஞ்சிடுவோம். இப்போ ரெண்டு எக்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே அதை ஓப்பன் பண்ணுவோம். இப்படி இருக்குல்ல, நம்ம ஒரே ஒன் மட்டும் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளூ போட்டு ஒட்டிடணும். இந்த ஷேட் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு கிடைக்கும், அதில் தான் நம்ம க்ளூ போட்டு ஒட்டணும். க்ளூ போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம க்ளூ போட்டாச்சு. இது அப்படியே நம்ம இப்படி மடிச்சிருவோம். அப்புறம் அப்படியே விரிச்சோம்னா இந்த இடம் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இந்த இப்படி ஒட்டினோம்னா அந்த அச்சு தெரியும். அந்த ஒரு ட்ரையாங்கிள் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடுவோம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த சைடும் செய்யணும். அதே மாதிரி இந்த ஷேட் பண்ண இந்த வி அந்த மாதிரி அந்த ஃபோல்டிங்கில் நம்ம கம்மா போட்டு ஒட்டிடுவோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம ஒட்டினதோட ட்ரையாங்கிள் இங்கே தெரியும். ஸோ இந்த பார்ட் இந்த பார்ட்டு இந்த பார்ட்டில் இப்போ வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோடு தெரியும். அந்த கோடில் அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரூஃப் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட வீடு தான் செய்யணும். அதுக்கு நான் ஒரு 15x15 சென்டிமீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ரூஃபுக்கு செஞ்ச மாதிரி நம்ம 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி கோட்டு கிழிச்சுப்போம். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்படி 5 சென்டிமீட்டர் இப்படி 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மடிச்சிருவோம். இதை எடுத்து இந்த கோட்டுக்கு நேராக இதை இந்த கோட்டுக்கு நேராக இது அப்படியே இப்படி செஞ்சு இது இந்த கோட்டுக்கு நேரம். நெக்ஸ்ட் இதை எடுத்து இந்த கோட்டுக்கு நேரம் செஞ்சிருவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி இப்படி நம்ம இதை இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம எக்ஸ் வர வைக்கணும். ஆப்போசிட் சைட் அதே மாதிரி இந்த சைடும் ஓகே. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக விரிக்கணும். நம்ம போனதுல ஒன்று தான் விரிச்சோம், இப்போ மூணுத்தையும் விரிக்கணும். விரிச்சிட்டிங்கன்னா இங்கே 3x இங்கே 3x வரும். இப்போ இந்த கோட்டுக்கு நேராக இப்படி வச்சு நிமித்திக்கோங்க. இப்படி நிமித்தி வச்சுக்கோங்க. இப்படி ஓகேவா, நிமித்தி வச்சுக்கிட்டு நிமித்தி வச்சுக்கோங்க. அப்புறம் வச்சுட்டு என்ன செய்யணும்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 2 பாக்ஸில் இப்படி நம்ம ரூஃபுக்கு செஞ்ச மாதிரி இப்படி ஒரு வீ தெரியும். அந்த வீல நீங்கள் கம்மு போட்டு ஒட்டணும். இப்படி உங்களுக்கு ஒரு வீ தெரியும். அந்த வீல கம்மா போட்டு நீங்கள் ஒட்டுங்க. இப்போ நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒட்டின ட்ரையாங்கிள் தெரியும். அந்த ட்ரையாங்கிளில் கம்மா போட்டு ஒட்டிடுவோம். இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு இந்த 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் இப்போ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு வீ தெரியும். அந்த வீல கம்ம போட்டு ஒட்டிடுங்க. மார்க் பண்ணிடுவோம். இங்கே உங்களுக்கு ஒரு வீ தெரியுதா? இந்த வீல நம்ம கம்ம போட்டு ஒட்டிடுவோம்.
இப்போ நம்ம அப்படியே இதை ஒட்டிடுவோம். இப்போ ஒட்டிட்டு இந்த ட்ரையாங்கிள் நம்ம கம்ம போட்டு ஒட்டின ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளை கம்ம போட்டு ஒட்டிடுவோம். இப்போ நம்ம இதை ஒட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த சைடும் செய்யணும், இந்த சைடும் செய்யணும் செஞ்சிருவோம். இந்த இந்த வீட ஃபஸ்ட்டு கம்ம போட்டு ஒட்டிடணும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் கம்ம போட்டு ஒட்டிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த வி இந்த இந்த ரெண்டு பாக்ஸ் எடுத்து இந்த ரெண்டு வி நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஒட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து இதுக்கு டோர்லாம் நம்ம வந்து செய்யணும்னா நான் வந்து 15 சென்டிமீட்டர் கட் பண்ணேன். ரூஃபோட கலர் எடுத்துக்கோங்க, அப்போ நான் அழகாக இருக்கும். ஸோ வந்து 15 சென்டிமீட்டர் கட் பண்ண அதோட மீதி இது. இதில் நான் வந்து நான் டோர் மாதிரிலாம் வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒட்டிடுவோம். இந்த விண்டோக்கு மட்டும் நான் 3 கதவு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட வீடு. இப்போ நம்ம ரூஃப் வச்சிடலாம். அவ்வளோதான் நம்ம வீடு அழகாக குட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. பை பை.